ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் தான் நான் சேர்த்தேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளர் 250 கிராம் அளவு கொண்ட டம்ளர். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துனா தான் பொங்கல் நல்லா குழைவாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம். இப்போ 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நெய் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சாதம் நல்லா குழைவாக இருக்குதில்ல, இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சாதத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இஞ்சி முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்னும் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.